ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி ரோமர் நிருபம் 4:1-15 ரோமர் 4:1 நான் வாசிக்கிறேன். அப்படியானால் நம்முடைய தகப்பனாய் ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக ஆக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தப்படி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறான். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாக இருந்தபோதோ விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தபோதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாயிருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிச்சுவடுகளில் நடக்கிறவர்களாய் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றான். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்குத்தத்துவமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. பிரியமானவர்களே, பவுல் இந்த பகுதியிலே கிரியை கிருபை இந்த இரண்டு காரியத்தை முன்வைத்து அதை விளக்குவதை நாம் பார்க்கிறோம். கிரியை கிருபை எது முக்கியம் என்று சொல்லி அவர் அதை விளக்குவதை நாம் பார்க்கிறோம். 5 பார்த்தீர்கள் என்றால், ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும் என்று சொல்லி சொல்கிறார். அதுபோல 4 பார்த்தீர்கள் என்றால், கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும் என்று சொல்லி அவர் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நாம் கிரியையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படவில்லை, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இதை குறித்து பவுல் எழுதும்போது, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி சொல்கிறார். ஈவு என்பது இட் இஸ் எ கிஃப்ட். எந்த ஒரு பிரதிபலமும் பாராதபடிக்கு அது ஆண்டவரால் நமக்கு தரப்படுகிற ஒரு இலவசமான ஒரு கிஃப்ட். அநேக வேளைகளிலே நாம் திருமணங்களுக்கு செல்வது உண்டு. திருமண தம்பதிகளுக்கு நாம் அன்பளிப்பாக எதையாகிலும் கொடுத்து விட்டு வருவது உண்டு. நம்முடைய வீடுகளிலே அதுபோல சம்பவங்கள்
சுப காரியங்கள் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்தோமோ அதை அவர்கள் நமக்கு திருப்பி வந்து செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கும். அதுபோல அவர்களும் அதை திருப்பி வந்து செய்வார்கள். இது மனித வழக்கத்தின்படி நாம் கொடுக்கிற மீண்டுமாய் பெற்றுக்கொள்கிற அல்லது மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு முன்னர் கொடுக்கிற ஒரு வெகுமதி என்று கொள்ளலாம். ஆனால் ஆண்டவருடைய காரியத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்க முடியுமே தவிர நாம் அவருக்கு கிஃப்டாக கொடுப்பதற்கு ஒரே ஒரு காரியம்தான் உண்டு. அது நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான் நாம் அவரிடம் கொடுக்க வேண்டும். அது கூட அவராலே வந்த காரியம்தான் தவிர நம்மாலே எதுவையும் உருவாக்கவும் முடியாது. நாம் உருவாக்கின எதையும் அவருக்கு கொடுக்கவும் முடியாது. பிரியமானவர்களே, பவுல் இதை குறித்து தான் சொல்லும் பொழுது கிரியைக்கு கிடைக்கிற பலன் கூலி என்று சொல்லி சொல்கிறார். நாம் ஆண்டவருக்காக நற்காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரிடத்திலே நாம் நற்கிரியை செய்கிறோம் என்று எண்ணம் கொண்டு அவரிடத்திலே கூலியை எதிர்பார்த்து நாம் செய்கிறவர்களாய் காணப்பட்டால் அதனாலே நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் அவர் மேல் அவர் நமக்காய் சம்பாதித்து கொடுத்த அந்த இரட்சிப்பின் மேல் அவர் நம்மேல் முதலில் பாராட்டின அந்த அன்பின் மேல் அதற்கு பரிகாரமாக நாம் அவரிடத்திலே செலுத்துகிற அன்பு நிமித்தமாக நாம் செய்கிற காரியங்கள் மட்டும்தான் அது நிலைநிற்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த பகுதியிலே இரண்டு நபர்களை பவுல் மேற்கோள் காட்டுவதை பார்க்கிறோம். ஒன்று ஆபிரகாம், இரண்டாவது தாவீது. ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்தினால் அவன் நீதிமான் என்று எண்ணப்பட்டான் என்று சொல்லி சொல்கிறார். நீங்கள் ஆதியாகமும் 15:6 திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமும் 15:6 ஆபிரகாமை குறித்து இப்படியாக சொல்கிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். மீண்டுமாய் ஒரு முறை நான் அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த வசனத்தை நீங்கள் சற்று உற்று கவனித்து பார்க்கும்படியாய் நான் உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். இட் இஸ் எ பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆபிரகாமுக்காக வேறு எவரோ கர்த்தரை விசுவாசிக்கவில்லை. ஆபிரகாம் தனக்காக அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுபோல அதை என்பது அந்த விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. அதை அவர் கர்த்தர் அவனுக்கு ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணினார். அநேக வேளைகளிலே நாம் மற்ற மனிதர்கள் நம்மை நீதிமான்களாய் எண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். மற்ற மனிதர்கள் நம்மை நீதிமான்களாய் எண்ண வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் ஆபிரகாமாலேயும் முடியாது, பவுல் மேற்கோள் காட்டியிருக்கிற தாவீதாலேயும் முடியாது. நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த பொழுது ஒரு ஆதாமையும் ஒரு ஏவாளையும் படைத்து நீங்கள் பழகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ஒரு ஆபிரகாமையும் அநேக ஏவாளர்களையும் படைத்து அவர் அநேக ஸ்திரீகளை மனம் செய்கிற காரியத்தை அவர் ஊக்குவிக்கவில்லை என்று பார்க்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்து பார்த்தால் அவன் அநேக ஸ்திரீகளை திருமணம் செய்திருந்தான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. தாவீதுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களும் தாவீதும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படியானால் இவர்களெல்லாம் எப்படி நீதிமான்கள் என்று எண்ணப்பட்டார்கள்? மனிதர்கள் மூலமாகவா? தாவீதை குறித்து பார்க்கும் பொழுது போரிலே அவன் அநேகருடைய இரத்தத்தை சிந்தியிருந்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கிறோம். மனிதனுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாய் எண்ணப்படுவதற்கு
பிரயாசப்படுவது கிரியையினால் வருகிற ஒரு பலனாயிருக்கும். மனிதர்களுடைய பார்வையிலே நாம் நீதிமான்களாக எண்ணப்பட வேண்டும் என்றால் மனிதர்கள் நம்முடைய கிரியைகளை வைத்து நம்மை எடை போடுகிறார்கள். நாமும் கூட மற்றவர்களை அவர்களுடைய கிரியைகளை வைத்து தான் எடை போடுகிற ஒரு மனோபாவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் தேவன் எப்படி ஆபிரகாமை நீதிமான் என்று எண்ணினார் என்று நாம் இந்த 15:6 வாசித்து பார்த்தோம் என்றால், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். கர்த்தர் அதை ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணுகிறார். மற்ற மனிதர்கள் ஆபிரகாமை நீதிமானாக எண்ணினார்களா என்பது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் ஆபிரகாமை அவனுடைய விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணுவதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசம், நாம் ஆண்டவரை பற்றும் விசுவாசம், அது நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது. இந்த பகுதியை இன்னும் கவனமாக பார்த்தீர்கள் என்றால், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், எனவே அவன் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவனை குற்றமில்லாதவனாக கடவுள் நினைத்தார் என்று சொல்லப்படவில்லை. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது, ஏதோ இவன் பாவம் செய்தான், இப்பொழுது குற்றமற்றவனாய் இருக்கிறான் என்று சொல்லி அவர் எண்ணுவதில்லை. எப்படி ஆபிரகாமை அவர் எண்ணினாரோ அதுபோல அவர் நம்மை நீதிமானாக எண்ணுவதை நாம் பார்க்கிறோம். அந்த பகுதியிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது அவனுடைய நீதியை குறிப்பிடவில்லை. கர்த்தர் அந்த விசுவாசத்தை அவனுக்கு நீதியாக எண்ணினார். இட் இஸ் கவுண்டட் ஆஸ் ஜஸ்ட், நீதியாக அது எண்ணப்பட்டது, அவ்வளவுதான். அதுபோல தாவீது உடைய காரியத்தை பவுல் சொல்வதை நீங்கள் கவனியுங்கள். தாவீது என்ன சொல்கிறார், எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். எல்லா மனிதர்களும் பாவிகள்தான். ஆனால் தாவீது குறிப்பிடுகிற காரியத்தை பாருங்கள். அவர் ஒரு குறிப்பிட்ட நபர்களை குறிப்பிடுகிறார், அவர்களுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அவர்களை பாக்கியவான்கள் என்று அவர் சொல்கிறார். அதுபோல அவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதாகவும் அவர் காண்பிக்கிறார். எதை வைத்து நாம் நம்முடைய பாவங்களை மூடுவது? எதை வைத்து ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எண்ணாதிருப்பார்? நம்முடைய கிரியைகளை வைத்தா அல்லது அவருடைய கிருபையை வைத்தா என்று சிந்தித்து பார்ப்போம் என்றால், அது அவருடைய கிருபையை வைத்து மட்டுமே. பிரியமானவர்களே, இந்த பகுதி நமக்கு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும்படியாய் நம்மை தூண்டுகிற ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே நாம் ஆண்டவருக்காக நான் இதை செய்தேன், ஆண்டவருக்காக நான் அதை செய்தேன், ஆண்டவருக்காக நான் ஓடினேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன், இன்னும் ஆண்டவருடைய காரியங்களுக்காய் ஆலயத்திற்காய் நான் இதை செய்தேன், இல்லது அசன காரியத்திற்காக நான் இவ்வளவு கொடுத்தேன், இவ்வளவு நான் டொனேட் பண்ணேன், இது எல்லாம் கிரியைகளை வைத்து மேன்மை பாராட்டுகிற காரியம். நாம் இவை எல்லாம் ஆண்டவருக்காக செய்வது நல்லது தான். ஆனால் இவை எல்லாம் செய்யும்படியான திராணியையும் பொருளையும் நாம் இந்த உலகத்திலே வரும்போது கொண்டு வரவில்லை. எனவே இவை எல்லாமே அவராலே உண்டானது என்பதை நாம் அறிக்கையிட வேண்டும். இந்த காரியங்களை செய்வதனாலே நாம் ஆண்டவரை திருப்திப்படுத்த முடியாது. ஆலயத்தின் காரியங்கள், ஆலயத்திற்கெடுத்த காரியங்கள், ஆலயத்தை நான் சீர்படுத்தப் போகிறேன் அல்லது அங்கு காணப்படுகிற தேவையில்லாத காரியங்களை எல்லாம் நான் சீராக்கப் போகிறேன் என்று சொல்லி நாம் ஒருவேளை நம்முடைய மனதை
நம்முடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் ஆக்காதபடிக்கு அதற்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு கைகளால் கட்டப்பட்ட ஒரு ஆலயத்தை பிரதானப்படுத்தி அதற்கென்று கிரியைகளை நாம் செய்வோம் என்றால் நம்மை பார்க்கிலும் ஏமாந்து போனவர்கள் யாரும் இருக்க முடியாது. அப்படியானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? கிரியைகளை பிரதானப்படுத்துவதை விட்டுவிட்டு அவருடைய கிருபையை சார்ந்து நாம் வாழ பழக வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் தருகிற இந்த இலவசமான இரட்சிப்பு என்பது இரண்டு காரியங்களினால் வருகிறது. அதைத்தான் பவுல் இந்த பகுதியில் சொல்லும் பொழுது, ஆபிரகாமுடைய காரியத்தை சொல்லும் பொழுது, விசுவாசம் ஆபிரகாமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. தாவீதுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதை குறித்து சொல்கிறார், அந்த பாவங்கள் மூடப்பட்டதை குறித்து சொல்கிறார். அந்த பாவங்கள் எண்ணாது இருக்கிற ஒரு காரியத்தை குறித்து சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாகிறது? இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற விசுவாசம் நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் அந்த நம்முடைய பாவ மன்னிப்பிற்காக அவர் சிந்தின அந்த கிரயம், அவர் தன்னுடைய ஜீவனை ஊற்றி கொடுத்த அந்த காரியம் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முகாந்தரமாகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மூடப்படுகிறது. இந்த காரியங்கள் நிறைவேறும் பொழுதுதான் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் நம் பாவங்கள் மூடப்படுகிற அந்த காரியங்கள் நிறைவேறும் போதுதான் நாம் நீதிமான்களாய் ஆண்டவருடைய பார்வையிலே எண்ணப்படுகிறோம். நான் மீண்டுமாய் சொல்கிறேன், நாம் நீதிமான்களாய் ஆண்டவருடைய பார்வையில் நாம் எண்ணப்படுகிறோம், மனுஷருடைய பார்வையில் அல்ல. மனுஷர் நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட நம்முடைய பழைய பாவ வாழ்க்கையை மிகவும் பத்திரமாக ஞாபகம் வைத்திருப்பார்கள். நாமும் கூட அநேக பக்திமான்கள் நீதிமான்களுடைய பழைய பாவ வாழ்க்கையை நம்முடைய மெமரியை விட்டு நம்மால் டெலீட் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் பொழுது அவர் அதை மன்னிப்பது மட்டுமல்ல, அதை அவருடைய மெமரியிலிருந்து டெலீட் பண்ணி முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். இதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இரட்சிப்பு ஆண்டவரால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. விசுவாசத்தின் மூலமாய் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும்போது மட்டும்தான், வேண்டுமாய் சொல்கிறேன், அதை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது மட்டும்தான் அது நமக்கு பலன் கொடுக்க சாத்தியமாகிறது. உதாரணத்திற்கு நான் ஒன்றை சொல்ல முடியும். ஒருவேளை உலக வங்கியிலே மிக உயர்ந்த பதவியிலே எனக்கு நெருக்கமான ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அவர் நினைத்தால் யாருக்கும் எவ்வளவு பணமும் கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட நிலையிலே எனக்கு நெருக்கமானவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். நான் மிகுந்த கடனிலே இருக்கிறேன் என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். என்னுடைய கடனை நான் முன்னர் வாங்கின கடன், அல்லது இப்பொழுது வாங்கி கொண்டிருக்கிற கடன், அல்லது இன்னும் இனிமேல் வாங்கப் போகிற கடன், இந்த கடனை எல்லாம் அடைத்து தீர்ப்பதற்கு எனக்கு எந்தவித முகாந்திரமும் இல்லாத அந்த சூழ்நிலையிலே எனக்கு நெருக்கமான அந்த மனிதர், அவரை நான் விசுவாசிக்கிறேன், அவர் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன், அவர் அந்த பதவியிலே இருக்கிறார் என்பதையும் நான் அறிவேன், அவர் எனக்கு உதவி செய்ய முன் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவர் என்னிடத்தில் வந்து, சகோதரா, நீ ஏற்கனவே பெற்றிருந்த கடன்கள், நீ தற்பொழுது இருக்கின்ற கடன்கள், இன்னும் நீ வாங்க போகிற கடன்கள், இவை எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்யும்படியாய் நான்
ஏற்கனவே நீ வாங்கின கடன்களுக்கும் இப்பொழுது நீ இருக்கிற கடனையும் நான் திருப்பி செலுத்திவிட்டு இனிமேல் நீ கடன் வாங்காது இருக்கும்படியாய் உனக்கு தேவையான பணத்தையும் நான் பெர்மனண்டாக உனக்கு ஃபிக்ஸட் டெபாசிட்டிலே நான் வைக்கிறேன் என்று சொல்லி அவர் நல்லெண்ணத்தோடு அதை ஒரு பரிசாக கிஃப்டாக தர முன் வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடைய எண்ணம் நல்லதுதான். ஆனால் நான் அதை பெற்றுக்கொள்ளாத வரை நான் என்னுடைய கடனிலே ஒரு பைசா கூட அடைத்து தீர்க்க முடியாது. இதுதான் ரட்சிப்பின் காரியமும். ஆண்டவர் நம்முடைய பரம்பரையான பாவங்களை, சாபங்களை, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த பாவங்களை, மீறுதல்களை, அக்கிரமங்களை, நாம் இன்னும் செய்ய இருக்கிற நம்முடைய மாம்ச பலகீனத்தினாலே செய்ய இருக்கிற இந்த பாவங்களை எல்லாம் ஏற்கனவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நாம் அநேக வேளைகளிலே இன்னும் சன்மார்க்கமாய் நடந்து கிரியைகளின் மூலமாய் எப்படியாகிலும் ஆண்டவரை சேர்ந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். நம் கிரியைக்கு நமக்கு கூலிதான் கிடைக்குமே தவிர கிருபை கிடைக்காது. கிருபையை சார்ந்து கொள்வோம். அவருடைய கிருபையை சார்ந்து கொண்டு அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சிலுவை மரணத்தின் மேலே விசுவாசம் வைப்போம். பிரியமானவர்களே, ரட்சிப்பு கேட்ட விசுவாசத்திலே நாம் ஆண்டவரை, அவர் ஆண்டவர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அதை விட மேலான ஒரு காரியம், அவர் செய்த காரியங்கள் எல்லாம் சரியாக செய்தார் என்பது எப்பொழுது நிறுவனமாயிற்று என்று சொல்லி சொன்னால் அது காலியாக உள்ள அந்த கல்லறை. அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். அதோடு நின்றுவிடவில்லை, மீண்டும் உயிரோடு எழுந்தார். அந்த காலியாக உள்ள கல்லறை, அதுதான் நாமும் ஒரு நாளிலே மரணத்தை ஜெயித்து அவரோடு கூட நாம் அரசாளுவோம் என்கிற ஒரு நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மிகவும் பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றால், நான் நீதிமானான பின்பு நான் ரட்சிப்படைவேன் என்று சொல்லி ரட்சிப்புக்காக நீங்கள் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தால் சற்று நிதானியுங்கள். ரட்சிப்பு கிரியையினால் அது வரவில்லை, கிருபையினால் வருகிறது. இயேசுவை விசுவாசியுங்கள். அவருடைய சிலுவை மரணத்தை விசுவாசியுங்கள். அவர் மரித்ததிலிருந்து உயிரோடு எழுந்ததை விசுவாசியுங்கள். அவர் இன்றைக்கும் ராஜாதி ராஜாவாய் வீற்றிருந்து அரசாளுகிற அந்த காரியத்தை விசுவாசியுங்கள். அவருடைய இரத்தத்திற்கு உள்ளாக உங்களை மறைத்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவங்கள் மூடப்படும். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நீதிபரராய் வாழ்ந்து அந்த நியாய தீர்ப்புக்கு தேவையான அந்த பலியை செலுத்தி தீர்ந்து விட்டபடினாலே ஆண்டவர் நாம் அவரை விசுவாசிப்பதை, அவரை ஏற்றுக்கொள்வதை, அவருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்படுகிற அந்த காரியத்தை நமக்கு நீதியாய் எண்ணுவார். இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆண்டவர் ரட்சிக்க எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறார். நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறோமா? ஏற்கனவே நான் சொன்ன அந்த உலக வங்கி, என்னுடைய கடன் நிலைமை, இந்த காரியத்தை மனதில் கொள்ளுங்கள். நான் ஏற்றுக்கொள்ளாத வரை என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. நான் ரட்சிக்கப்படுவது என்னுடைய முடிவு சம்பந்தப்பட்ட ஒரு காரியமாயிருக்கிறது.
அந்த முடிவை இன்றே நீங்கள் எடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்கள் உள்ளத்தை தூண்டுகிறார். காலம் சென்று போயிற்று, இன்னும் அநேக காலம் இல்லை. உலகத்திலே பிறந்த எவருக்கும் என்று மரணம் என்று சொல்லி கணிக்க முடியாது. அதற்கு முன்பதாக ஆண்டவரை அண்டிக்கொள்வோம், அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்படுவோம், அவருடைய மேல் விசுவாசம் வைப்போம். இந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது அது ஆண்டவருடைய பார்வையில் நமக்கு நீதியாக எண்ணப்படும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே ஆழமாய் வேரூன்ற செய்வாராக. ஆமென்.